எல்லாருமே கரீபியன் பிரீமியர் லீக் பார்த்துட்டு சந்தோஷத்தில் இருப்பீங்க நான் நம்புறேன். ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபேனாக எனக்கு அந்த சந்தோஷங்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை. கண்டிப்பாக உங்களுக்குமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆண்டில் மழையினால சுத்தமாக கலாப்ட் ஆகிடுச்சு. ஒரு கிரிக்கெட் பார்த்த ஃபீலே இல்லை ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ரசிகனா நான் சொல்கிறேன். அடுத்து இந்த மூணாவது டெஸ்ட் மேட்சுமே ஏறக்குறைய அப்படி போயிருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்தா ஜாக்ரோலியோட ஒரு இன்னிங்ஸ் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் இருந்தது. ஒரு பியூர் டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு ஆனார் பட்லருமே அதை ஆனார். பட் ஜாக்ரோலியோட ஒரு இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அதாவது இன்னைக்கு பக்காவான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஆண்டர்சன் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணி அவர் 5 விக்கெட் எடுக்கிறாரு, அவரோட ஃபைட் பண்ணி இந்த பக்கம் டீம் ஒரு கேப்டனா முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறார் அசர் அலி. இந்த பக்கம் ரிஸ்வான் கொஞ்ச நேரம் ஒரு நல்ல ரன்னுகளை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்படி இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபேனா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேச வந்திருக்கிறேன். அதாவது இந்த டெஸ்ட் கிரிக்கெட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, அதாவது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, பட் இது வந்து ஒரு இன்க்ரெடிபிள் ஒரு எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அது நடக்கும். ஸோ பார்க்கலாம், அதாவது இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா ஆகுதா, இல்லை இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்களா, இல்லை பாகிஸ்தானிஸ் இந்த மேட்சை வந்து அவங்க பக்கம் கொண்டு போகிறாங்களா, வாய்ப்பு இருக்குதா, முழு வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உங்களை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை செல்ஃபோனோட கதவுல வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியிட்டு வந்து உட்காரும். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் 2020 டெஸ்ட் சீரீஸோட சவுத் ஆம்டன் டெஸ்ட் மேட்சோட டே 3 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. இது இன்றைக்கு தினம் நான் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறேன். காரணம் என்னன்னா, அதான் சொல்றேன், ஒரு பக்கம் வந்து ஒன் சைடடா டெஸ்ட் மேட்ச் போகாம ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய கேப்டன் அடிச்சு ஃபைட் பண்ற அந்த உத்வேகம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதாவது நீங்க அசர் அலி அவர்களால் மட்டும்தான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க அசர் அலியோட ஒரு இன்னிங்ஸை வந்து பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தூக்கம் வராது. பட் இன்கேஸ் உங்களை நீங்க வெளியே போறீங்க, வேலை இருக்குன்னா அதெல்லாம் வெளியே போக முடியாது, லாக்டவுன் இல்லை. ஸோ ஒருவேளை சண்டே அதுவுமே வெளியே போக முடியாது, ஒரு நிலமை நீங்க வீட்டுக்குள்ளே படுத்துட்டு தூங்கிட்டு உங்க நாய்க்குடி கூட விளையாண்டதுக்கு அப்புறம் நீங்க அசர் அலியோட கேம் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது, அந்த ரிதம் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க அசர் அலியோட கேம் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அவரோட கேம் டெக்னிக்கலா ஒரே விஷயத்தை மட்டும் நான் பேசுவேன், என்னன்னா ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டுவர்ட் போட அந்த கர்வ் நான் பேசினால அந்த பால் சைடு கிரீஸ்ல இருந்து வந்து வைட் ஆங்கில இருந்து பால் எல்லா குத்தி ஒரு அவுட் ஸ்விங்கு அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் மூலமா வந்து அவர் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அசர் அலி நல்ல ஒரு டெக்னிக்கோட அதை தடுத்து ஆடி ரன் ஃப்ளோவையும் கரெக்டாக கொண்டு போனார் பாருங்க. அசர் அலி வேற லெவலுங்க, சூப்பராக ஆனார். அதாவது ஜோ ரூட் வேர்சஸ் அசர் அலி, ஏன்னா ரெண்டு கேப்டனுக்கு தான் கொஞ்சம் ரன்களை அடிக்காமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஜோ ரூட்டு கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் இங்கே ஜோ ரூட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் கம்பேர் பண்ணலை, நான் டே 1 ஜோ ரூட்டு கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒரு நாக் இங்கே அசர் அலி ஆடி இருக்கிறார். ஏன்னா ஜாக்ரோலி வந்து சீக்கிரமாக அவர் 50 அடிச்சிட்டார், லஞ்சுக்கு முன்னாடி அவர் அடிச்சிட்டார் அப்படிங்கிற தாண்டி ஒரு 67 பால் அவர் வந்து அடிச்சிட்டாரு. ஜோ ரூட் ஆடிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுதும் பிச்சோட நிலைமையை நான் டே 1 பார்க்கும்பொழுதும் ரூட்டுக்கு சரியான நேரம் இதுதான், இப்போ ஒரு பெரிய ரன் வேற வழி கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிச்சில் அடிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துட்டு ஓகேப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஆகிறதுக்கு அது 100 என்னங்க 200 அடிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த வேலையில அவுட் ஆகிட்டு போனார். இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வேற எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் கிடைக்காது, அது ரூட்டுக்கு கிடைச்சது. ரூட்டை இதுலயே மிஸ் பண்றாருன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன், அதை நான் இங்கே மென்ஷன் பண்றேன். அசர் அலிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, கொஞ்சம் ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டுவர்ட் பாலையும் நம்ம தவிர்த்துட்டு ஆடிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஸ்கோர் அடிக்கலாம். அதை தான் நீங்க அசர் அலி பண்ணாரு. அந்த 141 அப்படிங்கிற தாண்டி 272 பந்துகள் நின்னதற்கான காரணம் அதுதான் அவரோட பேஷனேட் அண்ட் ப்ராப்பரான ஒரு பிளான், அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு. ப்ரெஷர்ல பேஷனோட ஆடுறது எத்தனை பேருக்கு அந்த அந்த ஒரு ஆர்ட் வருது இல்ல, அசர் அலி அவர்கள் நீங்க ஆனாரு. அதாவது இந்த இன்னிங்ஸ் வந்து நான் டிராவிட் அவர்கள் 2011 வந்து எல்லாரும் அவுட் ஆனது வரைக்கும் அவர் நின்று ஆனாரு ஓவர்ல அப்படின்னு நான் கம்பேர் பண்ணல. பட் ஒரு கேப்டன் கிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்குறோம், இதை தான் அசர் அலி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரூட் வேர்சஸ் அசர் அலின்னு வச்சனா அசர் அலிக்கு தான் என்னோட ஒரு ஓட்டு. ஸோ சூப்பராக ஆனார். ஒரு வேளைங்க ரிஸ்வானோட அந்த 50 அப்படிங்கிறது வந்து ஒரு 100 அப்படின்னா ஃபர்வோ தலமோட அந்த ரன்கள் அப்படிங்கிறது வந்து அதாவது 21 ரன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 ரன்களோ இல்லைனா ஒரு 70-80 ரன்களோ வந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களோட குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப் இந்த பக்கம் அசர் அலிக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அவர் கூடுதலாக ஒரு 50 ரன் அடிச்சு அவர் ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சு இந்த பக்கம் ரிஸ்வானுக்கிட்ட இருந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரன்கள், இந்த பக்கம் ஃபார்வர்ட் அலமைக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரன்கள். ஸோ மூணு பேர்த்துக்கு வந்து 50, 50, 150. இப்போ ஃபாலோ பண்ண வந்து 310 இருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது, ஸோ நான் சொல்கிறது 150 வரலாம் இல்லை 200 கூட வரலாம். ஸோ 200-250 வரும்பொழுது இங்கிலாந்து டீம் எவ்வளோ லீடு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 100 ரன்ல லீடில் இருப்பாங்க, 150 ரன்ல லீடில் இருப்பாங்க. இது என்னோட கற்பனை வளர்த்தவங்க கிட்ட சொல்றதுக்கு
கிடையாது. ஆனால் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு இமாலய இலக்கு ஃபைட் பண்ணும்போது இப்படிப்பட்ட நம்பர்கள் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான ஒரு விக்கெட்டில் அப்படி ஆடி இருந்திருக்கலாம். ஸோ தேவையில்லாத மேபி எனக்கு தெரிஞ்சு ரிஸ்வானோ அப்படி தான் வந்து அவுட் ஆனார். அதே நேரத்தில் நமக்கு ஃபாவதலமும் அந்த தேவையில்லாமல் தான் அவுட் ஆனாங்க. டாம்பேஜ் கிட்ட ஃபாவதலம் அப்படி போயிருக்க தேவையில்லை. வெளியே போன பாலுக்கும் வந்து ஸோ ஆடி இருக்கவும் தேவையில்லை. அதை வந்து அனாவசியமாக வெல் அப் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல ஃபாவதலமான ஸ்டான்ஸை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள். இருக்கானதானே அவர் இத்தனை வருஷமாக ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். இத்தனை வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பெரிய பெரிய ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படி மாற்றிக்கிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் பாட்டுக்கு ஆடினாலே போதும். ஐ திங்க் எனக்கு ஒரு விஷயம் தோணுது செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த ஃபாலோ இன்னிங்ஸ்ல, அதை பற்றி நான் பின்னாடி ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இதில் வந்து ஜோஸ் பட்டர் அவரோட ஒரு கிளவ் ஒர்க் அறிய ஒரு பேட்டிங்கில் இல்லை ஒரு மாதிரி இருக்குது. கிளவ் ஒர்க்கும் சரியில்லைன்னு சொன்னோம். பேட்டிங்கில் ப்ரூவ் பண்ணியாச்சு, கிளவ் ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ பென் ஃபாக்ஸும் பிராஷும் பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க அவங்க அடிக்க. இப்போ கிளவ் ஒர்க் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ பென் ஃபாக்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. ஷஹின்ஷாவோட ஒரு கேட்ச், ஃபாவதலமோட ஒரு கேட்ச், ரிஸ்வானோட ஒரு கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் பட்லர். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த வருஷம் ஒரு பெஸ்ட்டு ஒரு லெவன் எடுக்கிறோன்னா அதில் வந்து ரிஸ்வானுக்கும் பட்லருக்கும் பெரிய ஒரு சண்டை இருக்கும் நான் நினைக்கிறேன், கிளாஷ் ஆகும். ஸோ இது பட்லர் பொறுத்த வரைக்கும். அடுத்து அவங்கள ஸ்லிப் கார்டனை பற்றி சொல்லவே மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. 2018 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு வருஷமாக மோசம். ஜிம்மி ஆண்டர்சன் 10 3 கேட்ச் விடுறாங்க ஸ்லிப் கார்டனில். அதுவும் வேற வேற பேட்ஸ்மேனுக்கு கேட்சுகளை விடுறாங்க 2. என்னத்த சொல்கிறது, இப்போது என்னோடய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி தான் நான் மேட்ச் பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன்னா ஜிம்மி ஆண்டர்சன் ஒரு 600 விக்கெட்டை எடுத்து ஒரு மைல் ஸ்டோன் வைக்கணும்னு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் இப்படி கேட்சுகளை விடுறாங்க என்னன்னு தெரிலங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு மாதிரி ஒத்து தி கோரில் அவங்களோட ஸ்லிப் ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்குது. கஷ்டம் ஸ்லிப் கார்டன், பட் ஸ்டில் அந்த இடத்துல இப்படி கேட்சில் விடக்கூடாது. பட் ஜிம்மி ஆண்டர்சன் அவுட் ஸ்டாண்டிங் ஒன்ஸ் அகைன் ஒரு லெஜண்ட். 29th 5 ஹவுல். ஸோ இந்த ஒரு விக்கெட்டில் அவர் என்ன பண்ணணும் தெரியும், பண்ணிருக்கிறாரு. ஸ்பெஷல் வீடியோ மேபி நம்ம கூடிய விரைவில் பண்ணலாம். பட் இன்றைய தினத்தோட நாயகர் அது கண்டிப்பாக அஸ்ஹர் அலி மட்டும்தான். 5 எழுதுனாலும் எனக்கு தெரிஞ்சு ஆண்டர்சனை விட அஸ்ஹர் அலியோட கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் அவரோட கேம். இந்த அனாலிசிஸ் முடிவடையுது. அடுத்ததாக 4 மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை வந்துச்சுன்னா அது பாகிஸ்தானத்துக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுங்க. நீங்கள் அடித்து ஃபைட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மழை வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் போலர்ஸ்களுக்கு கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மழை வரக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுதுங்க, இன்றைக்கி அஸ்ஹர் அலி ஓப்பனிங் போனார். ஏன்னா நான் நல்ல ரிதமில் இருக்கேன், நான் வேறு நாட் அவுட் அப்படிங்கிறத தாண்டி நல்ல ரிதமில் இருக்கேன், என்னால் ஆட முடியும், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு அவர் போனார் பாருங்க. அது நல்லா இருந்துச்சுங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. கேப்டனாக முன்னாடி போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மென்ஷன் பண்ணுறேன். நியூ பால் ஒன்று இருக்குது, அதில் மசூத் ஜிம்மியான்றது அலர்ஜியை விட்டு அவர் போகணும். நின்றுட்டாருன்னா பெரிய ஸ்கோர் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். இன்னைக்கு மட்டும் அவங்க பேட்டிங் பண்ணால் மட்டும் பத்தாது, நாளைக்கு ஃபஸ்ட்டு செஷனில் பாதி வரைக்கும் ஆச்சு பேட்டிங் பண்ணி. அப்படி இல்லைன்னா ஓரளவு அதாவது ஒரு 250-200 வந்ததுக்கு அப்புறமாக டம்மு டும்மு டும்முன்னு அடிச்சு அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆக்சலரேஷனை கிளிக் பண்ணி அடுத்த நாள் டே 5 ஃபஸ்ட்டு செஷனில் வந்து அவங்க கொஞ்சம் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேபி ஒரு பெருசாலாம் தேவை ஒரு 200 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அவங்க செட் பண்ணலாம். பட் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, 4th 310 அப்படிங்கிற ஒரு ஃபாலோ ஒன் ரன்னும் ஒன்று தான், இந்த பக்கம் 200 ரன்னை சேஸ் பண்ணணும் சொல்கிறது அது ஒன்று தான். அதுவும் இங்கிலீஷ் பவுலர்ஸுகள் லெஜெண்டு ஸ்டுவர்ட் பிராட் ஜிம்மி ஆண்டர்சன் இருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போது நம்ம என்னத்தை சொல்கிறது. ஸோ இங்கே அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. ஏர்க்ஸும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். பட் பார்க்கலாம் பாகிஸ்தானிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நம்ம ஒருத்தர் மறந்துட்டு வந்துடுறீங்களா, அது யாரும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஓகே, சில நேரத்தில் உள்ளே வந்தவொடனே அவர் ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா இருக்குது, ஆனால் விக்கெட் கொடுக்க மாட்டேது. ஸோ என்ன பண்ணுறதுக்கு இருக்கானதா அப்படின்னா தெரியல. இது வந்து ஆரம்பத்தில் இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் இப்போ இருந்த ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் வித்தியாசங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அவரை ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்க, இந்த பால் தான் பவுன்ஸ் வரும், இந்த பாலுக்கு அப்புறம் இந்த பால் வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலேயே ஆர்ச்சரோட பாட்சா பழிகிற நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுவாரா பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவோட முடிவடையுது முடிவடையுது. மறக்காம உங்களை கருத்துல கீழே வந்து பதிவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அடுத்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவில் பார்க்க போகிறேன். என்ன வீடியோன்னு இருக்கிறீங்களா, சர்ப்ரைஸ். காலையில் ஒரு 10-11 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும் இந்த வீடியோ, பாருங்கள்.